சித்தம்பலம் மாணிக்கவாசகர் அவருடைய 8 திருமறையிலேருந்து திருசதகம் என்கிற பகுதியிலிருந்து 26 பாடல். அந்த பாட்டு அதுக்கான விளக்கம், சிந்தனை நீ தனக்காக்கி, சிந்தனை நீ தனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினேன், நாயினேன் தன் கண்ணினேன், நின்று திருப்பாதகம் பொதுக்கே ஆக்கி, வந்தனையும் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கே ஆக்கி, ஐம்புலன்களை ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்து வீச்சை மால் அமுத பெருங்கடலையும் மலையும் உன்னை தந்து செந்தாமரை காடு அணைய மேனி தனி சுடரே இரண்டு மில்லி இனியத்திற்கே. மாணிக்கவாசகர் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, உலக மக்கள் வந்து ஐம்புலன்கள், அதாவது கண்டு கேட்டு உண்டு உயர்த்தி உற்று அறிதல், அதாவது இந்த ஐம்புலன்கள் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இதை வந்து ஆறு அப்படிங்கிறாரு. அந்த இறைவன் வந்து இப்போ இது ஆறணும் அப்படின்னா இதுக்கு என்ன, அதுக்கு மேலே, அதுக்கு முன்னாடி என்ன, இது புண்ணாக இருக்குது. ஒரு விஷயம் ஆறணுன்னா இது புண்ணாக இருக்குது. அப்போ புண்ணா என்ன, நம்மளை வந்து அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த 5 ஐம்புலன்கள் நம்மளை வந்து ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு காணாமல் நமக்கான ஒரு புண்ணாகிற ஐம்புலன்களை புண்ணாக சொல்கிறார். புண்ணாக இருந்தால் தான் அது ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுறார் நமக்குள்ளே பூந்து இதுக்கு வந்து நிறைய அனுபவத்தை கொடுக்குறாரு. சரி, நிறைய அனுபவத்தை கொடுக்குற முன்னாடி ஐம்புலன்கள்னால் என்னென்ன. இப்போது ஒரு யானை இருக்குது காட்டில் அப்படின்னா, அந்த யானை வந்து பெரிய யானை இருக்குது, அதை நம்மளால் பிடிக்க முடியாது நேருக்கு நேர். ஆனால் வந்து அது எதுக்கு வசியமாயிருது அப்படின்னா, இன்னொரு பெண் யானையோடைய வாசத்துக்கும் அதோட இது மோகத்துக்கும் அது வசியமாகும். இன்னொரு பெண் யானை பக்கத்தில் குழி தோண்டி அந்த இடத்துல இலையெல்லாம் வச்சிட்டோம்னா அந்த ஆணையானை தேடி வரும்போது அது உள்ளே விழுந்து அகப்பட்டு போயிடும். அப்போ இது வந்து தொடு உணர்வுக்காக நம்ம வந்து அந்த யானை வந்து அகப்படுது. இதே விட்டில் பூச்சி பார்த்திங்கன்னா, அது வந்து தீபத்துக்கு ஒலிக்கு ஆசைப்பட்டு அது ஒரு பழம்னு நினச்சி போய் அதை கவ்வும்போது நெருப்பில் விழுந்து செத்துறோம், பொசுங்கிறோம், இல்லைன்னா எண்ணெயில் விழுந்து செத்துறோம். இதுவும் விட்டில் பூச்சி வந்து பார்வைக்கு, அதுபோல் கண்ணுக்கு, அதாவது இந்த ஒரு புலன்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓசைக்கு ஒரு வகையான ஓசை எழுப்பினோம்னா மான் அப்படியே அந்த இடத்துல குழி தோண்டி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அந்த ஓசையை தேடி வரும்போது மான் அதில் விழுந்து அகப்பட்டு போயிடும். சரிங்களா, அதே மாதிரி மீன் எடுத்துக்கோங்க, தூண்டில் சுவைக்கு, அந்த தூண்டியில் போட்டு அப்படி ஆட்டும் போட அந்த தூண்டியில் மாட்டிக்கும், இது வந்து அது சுவைக்கு. இப்படி ஐம்புலன்கள்னால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமையே கொண்டு போகிறது தான் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஒரு நாசமாக போகிற அளவுக்கு வந்து ஆக்கிறது ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை வெல்வதற்கு தான் அதற்கு தேவையான வந்து இந்த ஆற்றல் யார் கொடுக்குறாருன்னா, நம்மளுடைய பேரண்ட நாயகன், அதாவது முழு நிறைவை கொடுக்குறாரு, நிறைய அனுபவத்தை கொடுக்குறாரு, உள்ளுக்குள்ளே பூந்து நிறைய அனுபவத்தை கொடுக்குறாரு, தாள் அனுபவத்தை கொடுக்குறாரு, கலல் கலந்த அனுபவத்தை கொடுக்குறாரு, தேன் இன்பத்தை கொடுக்குறாரு, ஆனந்த மயத்தை கொடுக்குறாரு. அப்போ நமக்கு அல்லல் இருக்காது, நம்ம அலைய மாட்டோம். எப்போ பார்த்தா பாருங்கள், நேற்று கல்யாணத்துக்கு போனோம், சாப்பாடு சரியில்லை. அப்போ நம்மளுக்கு சதா பேச்சு பார்த்திங்கன்னா அந்த ஐம்புலன்களுக்குள் தான் இருக்கும். இப்போது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மக்கூடிய காதில் ஒரு கண்ணிகளை, அதாவது ஒரு பெண்களை பற்றி காதலை கேட்குறது, பார்க்குறது, பாடல்கள் பார்க்குறது, அதை பற்றி பேசுகிறது, சதா காலம் நம்ம வந்து பேசுனதே பேசுகிறது, இப்படி அதிலே உலாவிட்டு நம்ம சுதந்திரத்தை பூரா அடமானம் வச்சுட்டு, நம்மளோட மொத்தம் எனர்ஜி அடமானம் வச்சுட்டு, நம்மளோட ஆற்றல் பூரா அடமானம் வச்சு, நம்மளை நாமளே அந்த விறகு அடமானம் வச்சு அந்த ஒளியை நம்ம பெறுறோம். அந்த ஆனந்தத்தை பெறுறதுங்கிறது அந்த உடம்புங்கிற விறகை வச்சுட்டு நம்ம அந்த ஆனந்தத்தை பெறுறோம். அப்போ இதில் என்ன வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு கேட்குறாரு. அதே நிறைய அனுபவம், அவருடைய நிறைய அனுபவம்னா இந்த ஐம்புலன்கள் அலையாமல் தன்னுடைய நிலையில் இருந்து கொண்டு காதால் கேட்பதும் இறைவன் பாடல்கள், பேரின்ப நாயகள் பாடல்கள், கண்ணால் பார்ப்பதும் அவருடைய அழகு பார்ப்பது, நுகர்வதும் அவருடைய வாசம், சரிங்களா, திருநீர் அதோடைய நுகர்வது, ருசிப்பதும் பார்த்திங்கன்னா அவருடைய பிரசாதத்தை ருசிப்பது, அந்த 6 ஆதாரங்கள் மூலிமா வாசியை மேலே எழுப்புறது தான் உள்ளுக்குள்ளே நம்ம கிடைக்கக்கூடிய பேரின்பம்.
புனரதல்ல வந்து கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்தை விட உள்ளுக்குள்ள அந்த விந்துநாதம் என்கிற விஷயத்தை உள்ளுக்குள்ள நம்ம மேலே ஏற்றும்போது கிடைக்கிற பேரின்பம் தான் மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய இன்பம், உயர்ந்த இன்பம், உயர்ந்த ஆற்றல் இறைவன் கிடைக்க கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அவருடைய மணிவார்த்தையை பற்றி பேசுறது, அவருடைய தாள அனுபவத்தை பற்றி வந்து நுகர்வது. இப்போ வண்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து இப்போ வந்து யானை வந்து தொடு உணர்ச்சிக்கு சொன்னேன், பார்வைக்கு வந்து விட்டில் பூச்சி கொடுத்தேன், ருசிக்கு வந்து மீன் காமித்தேன், அதுக்கடுத்து மானுக்கு வந்து செவி காமித்தேன். இப்போது நுகர்வது, வண்டு வந்து பூக்களோட வாசத்துக்கு அடிமையாகி ஒரு தாமரை மலை ஒரு ஒரு பூக்களை போய் பண்ணும்போது பூக்கள் நைட்டு வந்து என்ன பண்ணோன்னா குவிஞ்சிருக்கும்போது வண்டு உள்ளே இருந்து சமாதி ஆகிடும் புரியுதுங்களா. அப்போ இதெல்லாம் என்னது, நம்மளை வந்து இதயத்தன்மையிலேருந்து வெளிப்படுத்தி நம்மளை இதயத்தன்மையோடு சேரவிடாமல் நம்மளை வந்து பலகீனமாக்கி நம்மளை அடிமையாக்கி நம்மளை நோக நம்ம வந்து நொந்து நூலாகி இதுக்கு வந்து வாழ்க்கையவே அழிச்சிக்கிட்டு மறுபடியும் பிறப்புக்கான விதைகளை வந்து மீண்டும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் இதோடைய விஷயமே. அப்போ அடுத்த பிறவிகள் வந்து வளர்ந்து வந்து நம்ம என்ன கிடைக்கிது, பேசுனதே பேசுகிறோம், நொந்து நூலாகி அங்கே சரியில்லை சாப்பாடு இங்கே நல்லாயிருக்கு இப்படி இதுலேயே ஆராய்ச்சியில் இருக்கும் கேட்டிங்களா. அப்போ ஆராய்ச்சியை விட்டுட்டு அனுபவம் உணர்வு, அந்த உணர்வு ஆனந்த உணர்வு எங்கே கிடைக்கணுமோ அது இறைவன்ட்ட தான் கிடைக்கும். அந்த ஆனந்த உணர்வுலேயே நம்ம லயிச்சு அவரோடய இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம்னு நம்ம சொல்கிறோம். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கிடைக்காத விஷயம் தாள் அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சதா காலம் செவியை வந்து இறைவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், கண்ணு இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும், திருப்பாதங்களில் வந்து நாமளே வந்து நம்ம சிந்தனை பூரா திருப்பாதத்துக்கு வந்து சரணாகதி பண்ணிடணும். அப்பொழுதுதான் இந்த ஜகத்தை ஆளலாம், நம்ம வந்து உடலை ஆளலாம். இதுதான் வந்து இந்த பாடலுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்.